உடனே மக்கள் நீங்கள் பேர் கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்டிங் சண்டே லிஸ்ட் போட்டு சண்டே இன்றைக்கு ஒரு வெத்து டு கெத் ஸ்பெஷல் தான் பண்ண போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக அவத்தார் வே ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் மார்க்குள்ளே வந்து ரீச் ஆகியிருக்கேன். மொத்தம் 6 படங்கள் தான் 2 பில்லியன் மார்க்கில் ரீச் இருக்க அந்த கந்தினால அந்த 6 படங்களையும் என்னுடைய ஃபேவரட் கேத்த மாதிரி ஃப்ரம் வேர்ஸ்ட் டு பெஸ்ட் வந்து பார்த்தா லிஸ்ட் போட போகிறேன். இல்லை எதுவுமே வேர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எல்லா படங்களும் நல்லா இருக்க அந்த கந்தினால தான் 2 பில்லியன் மார்க் ரீச் பண்ணி போயிருக்கு. பட் என்னுடைய ஃபேவரட் கேத்த மாதிரி டாப் 6 அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மார்க்கை எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு எந்த ஒரு படங்களும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவன் ஸ்கேங் டைனஸ்டி சீக்ரெட் வாசால் மட்டும் தான் தொட முடியும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ஒரு 4-5 தடவை ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு சேஃப் பெட்டர் இருக்க அந்த கந்தினால என்னுடைய பர்சனல் டாப் 6 அது பார்த்துருவோம். ஸோ உங்களுடைய பர்சனல் மறக்க வைக்கல காம் பண்ணுங்க, ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம 6 என்ன படம் இருக்க போதுன்னு, ஸ்டார் வாஸ் த ஃபோர்ஸ் அவேக்கன்ஸ். நான் ஸ்டார் வாஸ் ஹேட்டர்லாம் கிடையாது, எனக்கு ஸ்டார் வாஸ் தெரியாது அவ்வளோதான். உண்மையிலேயே இந்த ஸ்டார் வாஸ் ஃபோர்ஸ் அவேக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டாண்டலோனா இந்த புது ஸ்டார் வாஸ் ஃபேனாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. அந்த பேசிக் ஸ்டோரியை ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லலாம். புது ஜெடை கேரக்டர் ரேவ் உள்ள கூட்டம் வந்தாங்க. அண்ட் ரேக்கு ஆப்போசிட்டாக கைலோ ரென் பற்றின கூட்டம் வந்தாங்க. அவங்களுடைய இந்த ஆப்போசிட் வியூஸ் கைலோ ரென்னோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத அந்த ஹேண்ட் சோலோவோட அந்த ட்விஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் லைக் கொல்லணுமேனு கொல்லாமல் அந்த கேரக்டருக்கான ஒரு சின்ன டெவலப்மெண்ட்டை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீக்வன்ஸை முடிக்கும் போது ஸ்டாண்டலோன் படமாகவே நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார் வாஸ் பார்க்கலன்னா கூட இந்த படம் கூட நிறைய விஷயங்களை கனெக்ட் ஆவீங்க. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இந்த படம் லேக் அடிக்கல. சில இடங்களில் மட்டும் ஓவர் கான்வர்சேஷன் வரும், பட் அதை தாண்டி பெருசாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நீங்கள் குறையே சொல்ல முடியாதுங்க. பட் எனக்கு பர்சனலாக அந்த ஸ்டார் வாஸ் அதை பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேவரட்டாக இல்லாத அந்த காந்தனால் தான் தூக்கி நம்பர் 6 போட்டிருக்கேன். மேபி நான் ஒரு ஸ்டார் வாஸ் ஃபேனாக இருந்தேன்னா இதை நம்ம 1 போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ பெருசாக குறை எதுவுமே சொல்லாமல் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார் வாஸ் படமாக கண்டிப்பாக இருக்கும். நம்பர் 5 அவத்தார் வே ஆஃப் வாட்டர். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்ச எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ண ஒரு படம். கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு ஜேம்ஸ் கம்ப்ரன் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த படத்துக்கு ஒரு சீக்வல் எடுக்கிறாரு. ஸோ அப்படி என்னடா எடுக்க போகிறாருங்கிற ஒரு க்யூரியாசிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அவத்தார் உலகத்தை அவர் எப்படி பில்ட் பண்ண போகிறாருங்கிற ஒரு கேள்வியுமே இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ அப்படி பார்க்க போன இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் உங்களை பிரமிப்படைய வச்சிருக்கும். பிரம்மாண்டம் இஸ் ஈக்குவல் டு அவத்தாருங்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் அது கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு ஒரு உலகத்தை அவர் லிட்டரலாக க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ வழக்கமாக படங்களில் சில பல சீக்வன்ஸை மட்டும் தான் விஎஃபெக்ட்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஜெயந்த் கபரன் ஒரு உலகத்தையே விஎஃபெக்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கீழே போகிற ஒரு மண்புழுவை பிடிச்சி என்னென்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஸ்பீஷிஸ் அதுக்கு ஒரு வரையறைய அழகாகவே நம்ம ஜெயந்த் கபரன் சொல்லுவாருங்க. அந்தளவுக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே செதுக்கி செதுக்கி பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் நம்ம நேச்சுரலாக பூமியில் நடக்கிற விஷயங்களை எடுத்து அது ஏதோ ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி ஏலியன்ஸுக்கு நடக்கிற மாதிரி சித்தரித்து குட்டியாக ஒரு கருத்தூசியமே போட்டு விட்டுருவாரு. லைக் அது வந்து நிஜமாலே நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணுது. நாம் இப்படி தான் நடந்துக்கிறோமா, நம்ம நேச்சர் நம்மளை சுற்றி இருக்கவங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோமாங்கிற ஒரு கேள்வியுமே ஒரு வருத்தத்தையுமே சேர்த்து கொடுக்குறது. அதனால் இது கூட ஈஸியாகவே கனெக்ட் ஆக முடியுது. ஈஸியாகவே இந்த உலகம் உங்களை கட்டி இழுத்து உட்கார வச்சிடும். நீங்கள் ஒரு நல்ல தேட்டரில் 3D உட்காந்து பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு உலகத்துக்கு போய் ரிட்டர்ன் ஆவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான எஃபெக்ட் அது வந்து கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஎஃபெக்ட் ஷாட்டும் டாப் நாச். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே விஎஃபெக்ஸ் பிசுறு தட்டல. லைக் நிஜமாலே இந்த ப்ளூ ஏலியன்ஸை கூட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க போல, லைவ் ஆக்ஷன் படம் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு தான் விஎஃபெக்ஸ் டாப் நாச்சாக இருக்கு. மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட் விஎஃபெக்ட்னு சொல்லி எந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையுமே உங்களால் குறை சொல்லவே முடியாதுங்க. பட் குறைன்னு ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா படத்தோட ஸ்டோரியில் தான் சொல்கிறோம். ஸ்டோரி ரொம்பவே வீக்கான ஸ்டோரி. ஐ மீன் லைக் இட்ஸ் நாட் ஈவன் அ ஸ்டோரி. இப்போ தான் எபிசோட் 1 பார்த்துருக்கீங்க, இன்னும் முழுசாக சொல்லியே முடிக்கல அவர். இன்னும் 4 எபிசோட் சொல்ல வேண்டியது இருக்கு. அதில் தான் அந்த ஸ்டோரியை முழுசாக கன்வே ஆகும். ஸோ இது ஜஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப்ல ஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரொம்பவே வீக்காக இருக்குதுன்னு சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் கண்டிப்பாக லேக் அடிக்கும். சில சீக்வன்சஸை இந்த பக்கம் கஷ்டப்பட்டு நான் விஎஃபெக்ஸ் பண்ணியிருக்கேன்டா பாருங்கடா பேர பசங்களாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு திணிச்சு நம்மக்கிட்ட காட்டினா தான் ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது. அகைன் இந்த உலகத்துக்குலாம் நீங்கள் தொழிச்சு போயிடுங்க, எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. பட் மோஸ்ட்லி நீங்கள் செகண்ட் தேர்ட் டைம் பார்க்கும்போது இந்த சீக்வன்ஸை பாரு அங்கே பாரு இங்கே பாரு விஎஃபெக்ஸ் ஒழுங்காக பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம கண் முன்னாடி அவர் அப்பப்போ காட்டிட்டு போயிட்டுருக்காரு. அந்த சீக்வன்ஸ்லாம் கட் பண்ணால் மோஸ்ட்லி ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தினா ட்ரிம் பண்ணிடலாம். படத்தோட லென்த்துமே கிட்டத்தட்ட ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியும். ஸ்டோரிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் போட்டுருந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸ்டாண்ட் அலோன் படமாக இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இதை வச்சு இன்னும் நிறைய ஸ்டோரி சொல்ல வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் எபிசோட் 1 இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிற மாதிரி ஜேம்ஸ் கேமரன் கமா போட்டு முடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஸ்டோரி சைட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா இந்த படம் டாப் நாச்சாக இருந்திருக்கும். அகைன் 2 பில்லியன் என்ன 3 பில்லியன் ரீச் பண்ணுற அளவுக்கு வேல்யூ இந்த படத்துக்கு இருக்குது, இந்த உலகத்துக்கு இருக்குது. பட் ஸ்டோரி சைடில் இன்னும் ஜேம்ஸ் கேமரன் கொஞ்சம் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். கடைசி வில்லன் ஃபைட்லாம் நீங்கள் தமிழில் ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்பீங்க. என் புள்ளைய கொடுக்கல உன் புள்ளைய கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லி ஒன்றும் இருக்காதுங்க. ஸ்டோரி மட்டும் தான் அந்த படத்தில் வீக்காக இருக்குது வே ஆஃப் வாட்டரில். பட் அதை தாண்டி ஒரு டோட்டல் பேக்கேஜ் தாங்க, பெருசாக எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதை தொடர்ந்து நம்ம 4 இருக்கிறது டைட்டானிக்.
இந்த படம் பேசிக்காகவே ஒரு டாக்குமெண்ட்ரி படங்க. டாக்குமெண்ட்ரி படத்துக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி வச்சு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பட் இட் ஒர்க் இன் சோ மெனி வேஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த ஜேம்ஸ் கேமரோனுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி கமர்ஷியலாக அண்ட் ப்ளஸ் எப்படி ஒரு ஆர்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கிற விஷயம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு போல. இந்த படம் எடுக்கிறதுக்காகவே மனுஷன் கடலூருக்குள்ளே போய் என்ன மாதிரி டைட்டானிக் மூழ்கிச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஈக்குவலாகவே மேட்ச் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு ரொமான்டிக் படமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண முடியும். உங்களுக்கு ரொமான்ஸ் படங்கள் பிடிக்கலனா கூட இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். சில இடங்கள் கண்டிப்பாக லாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஏன்னா அகைன் இது ஒரு ரொமான்டிக் படம், ஒரு ரொமான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக பில்ட் பண்ணும்போது அது சில இடங்கள லாக் மாதிரி ஃபீலை கொடுக்கலாம். கப்பல் எப்படா கவுப்பீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுற நம்மளுக்கு அது கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆகுது. பட் அந்த ஒரு விஷயத்தை தாண்டி இது எல்லாமே இந்த படத்தில் பாசிட்டிவ் தாங்க. அந்த லவ் ரொமான்ஸை காட்டின விதம் இருக்குல்ல, அது ரொம்பவே பாராட்டத்தக்கது. பிகாஸ் அந்த சமயத்தில் ஜூலியட் அண்ட் ரோமியோங்கிற ஒரு விஷயத்தை ஒதுக்கி தள்ளி எல்லாருமே ஜாக் அண்ட் ரோஸ் வந்து இருங்கடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் லைக் லவ் ஜோடினாலே ஜாக் அண்ட் ரோஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஜோடி மிக பெருசாக ஃபேமஸ் ஆனாங்க. நிறைய தமிழ் படத்தில் கூட நீங்கள் டைட்டானிக் ரெஃபரன்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பட்டு தொட்டி எல்லாமே பட்டைய கலப்பின ஒரு படம். லியானார்டோ அண்ட் கேட் வின்ஸ்லெட் உண்மையான காதல் ஜோடிங்கன்னு கூட நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்க ரெண்டு பேருமே திக்கான ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், காதல் ஜோடிலாம் கிடையாது. அவ்வளோ ரொமான்ஸ் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. அதை தொடர்ந்து மியூசிக் உங்கள் உசுருக்குள்ளே பூந்து ஒரு மேஜிக் பண்ணுங்க. அது நீங்கள் சிங்களேசிவம் கேரக்டராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த மியூசிக் உங்களை அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சிடும். லைக் இட்ஸ் நாட் அ மியூசிக், இட்ஸ் அ மேஜிக், அவ்வளோதான். ஜேம்ஸ் கேமரோன் அந்த கப்பல் மூழ்கிற ஒரு விஷயத்த பேக்ரவுண்டில் வச்சு இந்த காதல் ஜோடியோட கதையை தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் ரெண்டு வித்தியாசமான ஸ்டோரிஸை நீங்கள் ஒரே சமயத்தில் பார்க்குற ஒரு எஃபெக்ட் அது அழகாகவே கிரியேட் பண்ணுது. அதை தாண்டி ஃபைனலாக அந்த காதல் ஜோடிகள் சேராமலே செத்துருவாங்க பாருங்க, உங்க மனசே உடஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த பக்கம் கிளவி அனுப்புறம் அந்த ரோஸ் செத்து அந்த சொர்க்கத்தில் போய் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு சீக்கிரம் சமைச்சு முடிச்சிருப்பாங்க. அப்போ தான் அகைன் சொர்க்கத்தில் சேர்ந்தாங்களேன்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். லவ்னா என்னங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக இந்த படம் உங்களுக்கு உணர்த்தி கொடுக்கும்னு நம்புறேன். அப்படி நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணிருந்தீங்க, தியேட்டரில் பார்க்க உங்களுக்கு சான்ஸே கிடைக்கலனா நோ வரிஸ், February 14 வர வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் பண்ணுறாங்களா ரீ ரிலீஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமாக ஐடியா இல்லை, பட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிளாக போயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த படத்தை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். டாப் 3 போர்ஷன் வந்தாச்சு. நம்பர் 3 அவெஞ்சர்ஸ் என் கேம். இந்த படத்துக்கு கொஞ்சம் நஞ்ச ஹைப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் நஞ்ச ஹைப்பாக இருந்துச்சு. படத்துக்கு ஒரு 10-20 நாள் முன்னாடியே ஹைப் கிரியேட் ஆகிறது வழக்கம். இந்த படத்தை இன்ஃபினிட் வார் பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்தே ஹைப் போட்டு தான் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த படத்தோட ஹைப்பை வச்சே கேப்டன் மார்வல் 1 பில்லியன் நடிக்க வச்சாங்க மார்வல். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைப் இந்த படத்துக்கு இருந்திருக்குன்னு. அந்த ஹைப்பை பூர்த்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு படியே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10 வருஷம் உழைப்பு, 10 வருஷம் இன்ஃபினிட்டிஸ் ஆகாங்கிற ஒரு விஷயத்தை முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. என்னை பொறுத்த வரைக்கும் மார்வல் இந்த படத்தோட இந்த ஸ்டோரியை மொத்தமாகவே மார்வல் இழுத்து மூடிந்தால் கூட எனக்கு தெரிஞ்ச ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க. பிகாஸ் அந்தளவுக்கு எஃபர்ட், அந்தளவுக்கு ரைட்டிங் இந்த படத்தில் இருந்துச்சு. இன்ஃபினிட் வாரில் டப்பு டப்பு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், டைம் போகிறது தெரியாது. பட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்லோவாக தான் போகும். நிறைய பேருக்கு ஐ மீன் புதுசாக யாராவது மார்வல்குள்ள வரீங்க, என் கேம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற படம் சொல்லி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு மண்ணும் புரியாது. இவங்க எதுக்கு இங்கே போகிறாங்க, இவன் வரதுக்குலாம் எதுக்கு ஃபேன்ஸ் கத்துறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக கிரியேட் ஆகியிருக்கும். அண்ட் டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ரொம்பவே டீசெண்டாக சொல்லியிருந்தாலும் இப்போ வரைக்கும் நிறைய பிளாட் ஹோல்ஸ் அதுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழைய படங்களை விசிட் பண்ணி அதிலிருந்து சில ஒரு டைம் லென்ஸை அப்படியே கோர்த்து கொண்டு வந்து செகண்ட் ஆஃப் முழுக்கவே ஆக்ஷன் பேக்டாக கொண்டு போனாங்க பார்த்தீங்களா. ரூசோ பிரதர்ஸ் இதனாலே கண்டிப்பாக பாராட்டாகணும். மனுஷங்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்தால் குறைய வைக்க மாட்டாங்க, ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குள்ளேயே கதை சொல்கிற கேரக்டர்ஸ் அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ரைட்டர்ஸ்க்கு கொடுத்தோன்னா செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக என்ன பொறுத்திருக்கும் டேரக்டர்ஸ்க்கு தான் கொடுத்தாகணும். வெறும் ஆக்ஷன் அடிக்கிற வெற்றம் குத்துற அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குள்ளேயுமே கதை வச்சு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்பைடர்மேன் திரும்ப பிளிப்பாகி ரிட்டன் ஆகும்போது டோனி ஸ்டாக்கை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், டோனி ஸ்டாக் பெப்பருக்கு கிரியேட் பண்ண அந்த சூட்டோட வந்து இறங்கும்போது அவருடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஆப்வியஸ்லி கேப்டன் அந்த ஹேமரை தூக்குனதாக இருக்கட்டும், அகைன் விட்டால் பேசிட்டே இருப்பாங்க நான். அந்த அளவுக்கு இந்த ஃபைனல் 30 மினிட்ஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட கதையை வச்சு அழகாகவே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ரூல்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. நிறைய சீக்வன்ஸ் கட் பண்ணப்பட்டு இருக்குதான், பட் எவ்ரி கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாக நிறைய பேருக்கு ஃபீல் ஆகியிருக்கலாம், எனக்கு அப்பெல்லாம் தோணவே இல்லை. ஐ வாஸ் என்ஜாயிங் எவ்ரி சிங்கிள் செகண்ட். ஏன்னா மார்வலை ஃப்ரேம் பை ஃப்ரேமை நம்ம ரசிக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது இந்த என் கேம் முழுசாகவே நம்மளுக்கு ஒரு விருந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. பெருசாக குறைய சொல்ல முடியாதுங்க, குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், ரெண்டு இருக்குது, ரெண்டு குறை இருக்குது. அயன்மேன் அண்ட் நட்டாஷாவோட வாய்ஸ் தமிழில் மறக்க மாட்டேன், டேய் மறக்கவே மாட்டேன். நம்பர் 2 அவதார் 1. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய ஹைப்போட தான் ரிலீஸ் ஆச்சு. ஐ மீன் 2009 ஹைப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்க. லைக் ஜேம்ஸ் கேமரோனோட கனவு ப்ராஜெக்ட், VFX ஹெவியாக இருக்க ப்ராஜெக்ட், உலகம் முழுக்கவே அப்போவே இந்த படத்தை மிக பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்க. இந்தியாவுக்குலாம் ஜேம்ஸ் கேமரோன் வந்து ப்ரொமோட் பண்ணார். பெஸ்ட் 3D ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த படத்தை வந்துட்டு சூப்பராக ப்ரொமோட் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் ஹைப்பை கலப்பாய் இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே லைக் ஒரு 10-15 நிமிஷம் வாய் அடிச்சு போய் உட்காந்துருந்தாங்களாம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த சமயத்தில் படம் பார்த்த நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வந்துச்சான், அவதார் சிண்ட்ரோம் டிப்ரெஷன் சொல்லி. அதாவது நிறைய பேர் இந்த உலகத்துக்குள்ளே தொலைஞ்சு போய்
போயிருக்க அந்த காந்தினால நார்மல் உலகம் இந்த ரியல் லைஃப்குள்ள அவங்க வரவே மறுத்திருக்காங்க. நான் அவத்தார் உலகத்திலே இருந்துடுறேன் சொல்லி நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்களாங்க. அப்படி ஒரு டிப்ரெஷனை கிரியேட் பண்ண ஒரு படம், லைக் அந்த அளவுக்கு சூப்பராக எடுக்கப்பட்ட ஒரு படம், எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத ஒரு படம், இப்படிலாம் விஎஃப்எக்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்போதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார் பார்த்துட்டு அப்புறம் தான் விஎஃப்எக்ஸ் துறைக்குள்ளே வந்தாங்களாம், லைக் இதெல்லாம் வேற லெவலில் இருக்கிறா, இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதான்னு சொல்லி அது ஒரு எதிர்பார்ப்பிலே உள்ள வந்தாங்களாம். நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். 1000 கோடி செலவில் அவத்தார் தாயே சொல்லி நிறைய பேர் சொல்லும்போது அந்த பிரம்மாண்டத்தை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். அண்ட் இந்த அவத்தார் ஒன்னோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வே ஆஃப் வாட்டர் மாதிரி அகேன் துண்டா தெரியாது, இது வந்து லைக் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும், ஒரு முழு பட எஃபெக்ட் அது கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஸ்டோரி ப்ரோக்ரஷன் ரொம்பவே லீனியராக இருக்கும், பெருசாக ட்விஸ்டன்னு ஒன்றும் இருக்காது. பட் அந்த கதை வந்து மூவ் ஆகிற விதம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே லேக கொடுக்கவே கொடுக்காது, நீங்கள் லேக ஃபீலே பண்ண மாட்டீங்க, ரொம்பவே நேச்சுரலாக அந்த ஸ்டோரி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஜேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒமெட்டிக்க மக்களை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அவர் உண்மையிலே நெத்திரி லவ் போடும்போது நீங்களும் லைக் அந்த நெத்திரி மேலே காதலில் விழுந்துருவீங்க. அதை தொடர்ந்து அந்த ஜேக் சலியோட பார்வையில் அந்த கதை மூவ் ஆகி உண்மையே இந்த மனுஷங்களை எதிர்த்து நிற்கணும்டா, இந்த நாவி மக்களுக்கு தான் ஏன் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லி உங்களே பார்த்தீங்கன்னா நாவிக்கு சப்போர்ட் பண்ண வச்சிருவாங்க. ஸோ ஸ்டோரி டெல்லிங் விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லீனியராக இருக்க அந்த சமயத்தில் உங்களால் ஈஸியாகவே அதை புரிஞ்சுக்க முடியுது, அகைன் ஈஸியாகவே அந்த கதை கூட உங்களால் ஃப்ளோ ஆக முடியுது. ஜேம்ஸ் காமரன் இதை தாங்க பண்ணுறாரு, சிம்பிளான ஒரு ஸ்டோரியை வச்சு பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணில் காட்டுறாரு. ஸோ அவர் கிரியேட் பண்ண அந்த உலகத்தை நம்ம ரசிக்கணும், அதுக்கு ஸ்டோரி எந்த ஒரு வகையிலுமே காம்ப்ளெக்ஸாக உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்காரு வேணுமோ, ஆனால் தான் மோஸ்ட்லி அவருடைய அவதார் படங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியை ஃபோக்கஸாக கொண்டு போகுது. 75% விஎஃப்எக்ஸ் தான், அப்போதைக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதை தாண்டி 2009 எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்போ ஹை டெக்னாலஜியை வச்சு எடுக்கிற நிறைய படங்களுக்கு டஃப் கொடுக்கும், கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து பாருங்கள். நடுவில் அந்த படத்தை 60 FPS பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த லேட்டஸ்ட்டாக கூட நீங்கள் கண்டிப்பாக டைட்டில் நிறைய பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. எண்டிங் ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் கொடுக்கும். அகைன் இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாகவே இப்போ நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். இதுக்கு ஃபாலோ அப் ஸ்டோரி வருமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு மனசு எதுவுமே தோணவே தோணாது. நீங்கள் அந்த உலகத்துலேருந்து வெளியில் வரத்துக்கே ஒரு 15-20 minutes எடுத்துப்பீங்க இந்த படம் பார்த்து முடியும்போது. அப்படி ஒரு தார் மரன் எஃபெக்டை இது சூப்பராகவே கிரியேட் பண்ணுது. இது மேலே சொல்லுங்கிற அவசியம் இல்லைங்க, இட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ். ஸ்டோரி இப்போ நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஸ்லோவாக வீக்காக இருக்கலாம், பட் இது ஒரு 10-13 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு படம், அதை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி என்ன ஒன் போர்ஷன் வந்துச்சு, ஆப்வியஸ்லி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட் வார். என்கேமும் இன்ஃபினிட் வாரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான், பட் என்கேமோட இன்ஃபினிட் வார் கொஞ்சம் டாப்பாக தெரியறதுக்கான காரணம் இந்த படம் ஸ்டாண்ட் அலோனாக ஒர்க் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு மார்வல் படங்கள் பார்க்கலனா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஃபினிட் வாரை உங்களால் ரொம்பவே ரசிக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். போன வருஷம் என்ன வந்து லிஸ்ட் போட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து என்கேம் தான் டாப்பில் போட்டிருப்பேன், ஏன்னா எனக்கு என்கேம் ரொம்பவே ஒரு பிடிச்ச படம் தான். பட் இருந்தாலும் இன்ஃபினிட் வார் எல்லாருக்குமே ரீச் ஆன ஒரு படம், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் அலோனாக ஒர்க்கும் சொல்கிறதுக்கான காரணம் இந்த படம் முழுக்கவே நீங்கள் தானஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த மார்வல் பண்ணவே இல்லை, லைக் அந்த வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறது. வில்லன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ, நிறைய பேர் தானஸோட ஃபேனாக மாறிருப்பீங்க, இப்போ கூட நிறைய பேர் தானஸ் வாஸ் ரைட்டுங்கிற பதா சொல்லி சுற்றிட்டு இருக்கீங்க. முக்காவாசி பேர் மார்வல் ஃபேனாக மாறினதுக்கு காரணமே இன்ஃபினிட் வார் தான். அண்ட் படம் முடிகிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போல் ஹீரோ ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு முடிக்காமல் மார்வல் ஒரு மிகப்பெரிய போல்டான ஸ்டெப்பை எடுத்து வச்சு தானோஸை ஜெயிக்க வச்சாங்க. இவனை எப்படா தோக்கடிக்க போகிறாங்கிற ஒரு மிகப்பெரிய ஹைப் அங்கே தாங்க கிரியேட் ஆச்சு. தானோஸ் மாதிரி ஒரு வில்லன்ரா அப்படிங்கிற ஒரு எஃபெக்டும் அப்போ தான் கிரியேட் ஆச்சு. அகைன் இது அவெஞ்சர்ஸோட படம் கிடையாது, இட்ஸ் தானோஸ் இன்ஃபினிட் வார். அவ்வளோ அழகாக அந்த கதையை எழுதியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரூசோஸ் ஆக்ஷனுக்குள்ளேயே கதை சொல்கிறவங்க. இந்த படத்தில் ரிப்பீட்டட் கூஸ் பம்ப் இருக்குங்க. ஐ மீன் இந்த தானோஸ் ஃபைட்டப்போ அயர்மேன் வெர்சஸ் தானோஸ்லாம் வரும்போது அந்த தானோஸோட முகத்துலேருந்து சுண்டு ரெட்டத்தை எடுப்பார் பாருங்க, கூஸ் பம்பு. அதே வக்காண்டாவில் இந்த தோர் என்ட்ரியாக வரப்பாருங்க, கூஸ் பம்பு. அயர்மேன் அடிப்பட்டு கிடைக்கும் போது இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் வந்து காப்பாற்ற வரப்பாருங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீக்வன்ஸை அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். படத்தில் லேகுக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும், புரியுதா? அப்படியே இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா கூட படம் முடியும் போது ஆகா 2 மணி நேரம் போயிச்சாடா டைம் போனதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் கிரியேட் பண்ணும். தானோஸ் அவன் நினச்சதை ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாச்சும் போவாங்கிற ஒரு விஷயத்த சூப்பராகவே இந்த படத்தில் வந்து காமிச்சிருந்தாங்க. நிறைய கேரக்டர்ஸ் நிறைய அவஞ்சர்ஸ் இருந்தாலும் எல்லா அவஞ்சர்ஸுக்குமே முக்கியமான ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லி கண்டிப்பாக அமைக்கப்பட்டிருக்கும். குரூட் அந்த ஹேமரை தூக்குறது, நம்ம ஷூரி இந்த விஷனோட மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறது, வார் மிஷனோட அந்த வக்காண்ட ஃபைட் சீக்வன்ஸ், லோக்கியோட அந்த சாக்ரிஃபைஸ், டாக்டர் ஸ்டென்டோட அந்த பிளான்னு சொல்லி எவ்ரி சிங்கிள் கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா கேரக்டருமே நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சு தான் பார்த்துருப்பீங்க. யார் பாது ஹல்க் ஃபேனா? ஓகே, ஓரமாக உட்காந்தாளுங்க. ஹல்க்கு மாசான சீக்வன்ஸ் சமைச்சு பல வருஷங்களாவது, நீங்களாம் இது கேட்கவே கூடாது. முதல்ல ஹல்க்கு தானிஸ் கிட்ட அடி வாங்குறது ஒரு மாசான சீக்வன்ஸை சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு போகணும், ஓகேவா? எதில் விட்டேன், ஆ என்ன தான் இது வந்து 10 வருஷ படங்களுக்கான ஒரு முடிவாக இருக்கணும்னு சொல்லி அமைக்கப்பட்டிருந்தாலும் இது ஸ்டாண்ட் அலோனாகவும் ஒர்க் ஆகும். நீங்கள் மார்வல் ஃபேனே கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு டைம் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது கூட ரிப்பீட்டட் குஸ்பம் கண்டிப்பாக வரும். அந்தளவுக்கு சீக்வன்ஸ், ஸ்டோரி, ரைட்டிங் சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் கூட பார்த்தீங்கன்னா பக்கவாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம புரியாத ஒரு விஷயம், வழக்கமாக ஹீரோஸ் ஜெயிக்கிறதான நம்ம கொண்டாடுவோம், ஆனால் இந்த படத்தில் ஹீரோஸ் தோக்குறாங்க அதை நம்ம கொண்டாடணும்.
ஆனால் தேனஸோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. அவருடைய கேரக்டர் ரைட்டிங்கை ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருந்தாங்க. அதுதான் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ தேனஸ் தாங்க. இதுக்கு மேலே சொல்லிட்டே இருக்கலாம், பட் ஓவராலாக இது என்னுடைய பர்சனல் டாப் 6 2 பில்லியன் மூவிஸ். ஸோ இந்த 6 படங்களை உங்களுடைய ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி மறக்க மிக்கலாம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ரெண்டு பேர் லிஸ்டன்ஸ் எங்காவது பார்ப்பான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வழியில் மீட் பண்ணுற நேரத்திற்கும் ஹேப் அண்ட் கேஸ் வட்ட.